ஜாபாலிம் அபஷ்யம் வரைக்கும் படிச்சோம் இல்லையா? பகவந்தம் ஜாபாலிம் அபஷ்யம். ஸோ எப்பேர் அந்த ஜாபாலி முனிவர் வந்து அங்கே அந்த ஆசிரமத்தில் உட்காந்துருந்தார். ரத்த அசோக தரோஹோ அதஷ்சாயாம் உபவிஷ்டம். அங்கே ஒரு அசோக மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டுருந்த ஜாபாலி முனிவரை பார்த்தேன் அப்படின்னுட்டு வைஷம்பாயனன் சொல்கிறான். பார்த்த உடனே மனசுல என்னென்னலாம் தோணித்து, இப்பேற்பட்ட ஒரு புண்ணியாத்மாவை பார்த்ததுனால உலகத்துக்கே புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி அது நினைச்சு அதனுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் சொல்ல போறது இப்போ. அவலோக்கிய ச அஹம் அசிந்த்யம் அசிந்தயம் அஹோ சிந்தயம் அஹோ பிரபாவஹ தபசாம். அஹோ பிரபாவஸ்தபசாம் தபசாம் பிரபாவஹ. என்ன தபஸினுடைய ஒரு பிரபாவம்ங்கிறது எப்படி இருக்கு பாருங்க, அஹோ அப்படின்னு ஆச்சரியத்தோட பாக்குற. இது ERC மார்க் பண்ணிக்கோங்க. இயம் அஸ்ய சாந்த சாந்தா அபி சாந்தா அபி மூர்த்திஹி உத்தப்த கனக அவதாதா பரிஸ்புரந்தி சௌதாமணி இவ சக்ஷுஹ சக்ஷுஷஹ பிரதிஹந்தி தேஜசாம்சி தேஜாம்சி. யம் அஸ்ய சாந்தா அபி மூர்த்திஹி. இவருடைய இந்த மூர்த்தி இருக்கே, ஃபார்ம் ஸ்வரூபம் இருக்கே, ரொம்ப சாந்தமாக இருந்தாலும் அது அப்படியே வந்து இந்த தங்கம் மாதிரி ஜொலிக்கிறது. அந்த கண் வந்து எப்படி மின்னல் வந்து கண்ணனுடைய ஒரு போக்கை வந்து தடுக்குமோ அந்த மாதிரி ஒரு பிரகாசத்தோடு இருக்கார் இவர் அப்படிங்கிற. இயம் அஸ்ய இவருடைய இயம் சாந்தாபி மூர்த்திஹி. சாந்தமாக இருக்கக்கூடிய இந்த மூர்த்தி சாந்தமாக இருந்த பொழுதிலும் அதே சமயத்தில் ஒரு இதுதானே பராக்கிரமத்தோட ஒரு தேஜஸோடு இருக்குது. கனக அவதாதா சௌதாமினி இவ ஸ்புரந்தி தேஜாம்சி சக்ஷுஷா பிரதிஹந்தி. அன்வயம் வேற மாதிரி போட்டுக்கோங்க, பெட்டர் அது. இயம் சாந்தாபி மூர்த்திஹி உத்தப்த கனக அவதாதா பரிஸ்புரந்தி சௌதாமினி இவ அஸ்ய தேஜாம்சி சக்ஷுஷா பிரதிஹந்தி. அப்படி போட்டுக்கலாம், ரைட்டா? இந்த மூர்த்தியானது சாந்தா அபி சாந்தமாக இருந்த பொழுதிலும் கனக அவதாதா தங்கத்தை போல் அவதாதா சுத்தமாகவும் இருக்கக்கூடிய. அவதாதாங்கிறதுக்கு ரெண்டு மீனிங், ஒன்று மஞ்சள் வர்ணம், இன்னொன்று சுத்தம்னு அர்த்தம். ஸோ தங்கத்தை போல சுத்தமாகவோ அல்லது மஞ்சள் நல்ல ஒரு பொன்னிறத்தில் இருக்கக்கூடியவர் அந்த மூர்த்தி. அவருடைய சரீரம் வந்து அப்படியே பொன்னிறமாக இருக்குது. அதுக்கப்புறம் பரிஸ்புரந்தி சௌதாமினி இவ அல்லது சௌதாமினி இவ பரிஸ்புரந்தி சதி. சௌதாமினி இவ வித்யுத் மின்னலை போல பரிஸ்புரந்தி சதி, அதை அப்படியே வந்து ஜொலிச்சுன்றிருக்க இருக்கும் சமயத்தில் அஸ்ய இந்த ஜாபாலி மகர்ஷியினுடைய தேஜாம்சி தேஜஸ்ஸானது சக்ஷுஷா பிரதிஹந்தி, கண்களை அது அப்படியே தடுக்கிறது. திருப்பி முதலேன்னு சொல்லிடுறேன், சக்ஷுஷா தேஜாம்சி பிரதிஹந்தின்னு வரணும் இல்ல? சிக்ஸ்த் கேஸ் தான் எடுத்துக்கணும். தேஜாம்சி சக்ஷுஷா பிரதிஹந்தின்னா கண்களை தடுக்கின்றது அந்த தேஜஸ் ஆனது இல்லையா, இல்லைன்னா கண்ணினுடைய போக்க வந்து தடுக்கிறதுன்னு எடுத்துக்கிறதா? இவருடைய மூர்த்தி கண்ணினுடைய தேஜஸ், அதாவது அதனுடைய பார்வை பவர். ஆமா, கண்களின் ஒளியானதை தடுக்கிறது. சோ கண்ணு வந்து பார்க்க முடியாது. வந்து தேஜாம்சி த்வித்திய விபக்தி தானே, த்வித்தியாவையும் எடுத்துக்கலாம் பிரதமாலையும் எடுத்துக்கலாம். அதனால சக்ஷுஷா தேஜாம்சி கண்ணனுடைய தேஜஸ்ங்கிறச்சே இந்த இடத்துல கண்ணனுடைய பார்வைகளை பிரதிஹந்தி தடுக்கிறது. எது அஸ்ய சாந்தாபி மூர்த்திஹி சௌதாமினி இவ பரிஸ்புரந்தி மூர்த்திஹி சக்ஷுஷா தேஜாம்சி பிரதிஹந்தி, கண்ணனுடைய ஒரு பார்வையை தடுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது சததம் உதாசீனா உதாசீனா அபி மகா பிரபாவதயா பயம் இவ உபஜனயதி பிரதமம் பிரதம உபகதஸ்ய.
முதல்ல ஒருத்தன் கிட்ட நெருங்கறச்சே ஒரு பயம் ஏற்படுறது. மகா பிரபாவதையா சததம் உதாசீனா அபி மகா பிரபாவதையா பயமிவ உபஜனயதி பிரதம உபகதஸ்ய உதாசீனா அபி. ஒரு ஹீ டஸ் நாட் வாலண்டரிலி ட்ரை டு இன்டியூஸ் ஃபியர் இன் சம் ஒன். ஆனால் அவர் உதாசீனமாக இருக்கார். அப்படியே நியூட்ரலாக அவர் இருந்த பொழுதிலும் மகா பிரபாவத்தையா ஒரு பெரிய பிரபாவத்தின் காரணமாக அவருடைய அந்த பராக்கிரமம் அந்த தேஜஸின் காரணமாக என்ன ஆகிறது, பயமிவ உபஜனயதி. யாருக்கு? பிரதம உபகதஸ்ய, முதல்ல கிட்ட ஒருத்தன் நெருங்குறானோ இல்லையோ பார்க்கறதுக்கு, அது அதுதான் பயஜ ரத்தின்னு சொல்லுவார் இவர் மதுசூரன் சரஸ்வதி. அதை கிளாஸிஃபை பண்ணுவார், பயத்தினால உண்டாகிற ஒரு ஆசை. அவர்கிட்ட ஒரு பிரபாவம் இருக்கு, ஆசை இருக்கு, ஆனால் கிட்ட நெருங்கிறதுக்கு ஒரு பயம். முதல் முதல்ல ஒருத்தரை பார்க்கறச்சே, ஒரு பெரிய பர்சனாலிட்டியை நம்ம பார்க்கறச்சே என்னத்தினால அது, ஏன்னா பார்த்த உடனே ஒரு கரிஸ்மா, அதுதான் மகா பிரபாவம்னு அர்த்தம். அந்த கரிஸ்மா இருக்கிற காரணத்தினால பிரதம உபகதசிய முதல்ல கிட்ட நெருங்குறவனுக்கு பயம் உபஜனயதி இவ அஸ்தி, ஒரு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு. நித்யம் அசஹிஷ்ணு தபஸ்வினாம் தனு தபசாம் அபி தேஜஹ பிரகிருத்யா பவதி. தபஸ்வினாம் தனு தபசாம் தபஸ்வினாம் அபி தேஜஹா பிரகிருத்யா நித்யம் அசஹிஷ்ணு பவதி. அப்படி அன்வயம் போட்டுக்கணும். ஸோ தனு தபசாம், குறைச்சலா தபஸ் பண்ணியிருக்கிறவா, அப்பே அந்த முனிவர்களுடைய ஒரு தபஸ்ஸையே நம்மளால வந்து, அவளுடைய ஒரு பிரகாசம் தேஜஸ்ஸையே நம்மளால பொறுத்துக்க முடியாது. இந்த மாதிரி ஏராளமான தபஸ் செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறவளை பத்தி என்னன்னு சொல்லங்க போறார் அடுத்தது. தனு தபசாம் குறைவாக தபஸ் செய்த தபஸ்வினாமபி முனிவர்களின் தேஜஹா தேஜஸ்ஸானது பிரகிருத்தியா பொதுவாக நித்தியம் தினந்தோறும் அசஹிஷ்ணு. கொஞ்சமா தபஸ் பண்றா, ரொம்ப நிறைய ஜபம் பண்றது கிடையாது, ரொம்ப நிறைய தபஸ் பண்றது இல்லை, குறைச்சலா தபஸ் பண்ண முனிவர்களுடைய ஒரு தேஜஸ்ஸே பொதுவா ஒரு அசஹிஷ்ணு பொறுத்துக்க முடியாத இருக்கும். கிமுத சகல புவனதல வந்தித படிங்கோத. கிமுத சகல புவனதல வந்தித சரணானாம் அனவரத தபஸ் க்ஷபித மலானாம் கரதலாம் கரதல 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 ஆமல கபல வதகிலம் ஜகத் ஆலோக்கயதாம் திவ்யேன சக்ஷுஷா பகவதாம் ஏவம் விதானாம் விதானாம் ஏவம் விதானாம் அதஹ அத க்ஷயகாரிணாம் அகக்ஷயகாரிணாம் கிமுத ஏஷ ஏவம் விதானாம் க்ஷயகாரிணாம். ஐயே கிமுத ஏவம் விதானாம் தனு தபசாமபி தேஜஹா அசஹிஷ்ணு. குறைச்சலா தபஸ் பண்ணவாளுடைய தேஜஸே பொறுத்துக்க முடியலங்கிறச்சே கிமுத, இவாளை பத்தி என்ன சொல்றது, இந்த மாதிரி தபஸ் செஞ்சவாளுடைய தேஜஸை பத்தி நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட மனிதர்கள் இவரை மாதிரி இருக்கிறவா, ஜாபாலி மாதிரி. சகல புவனதல வந்தித சரணானாம், ஏ உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேர்னாலையும் வணங்கப்பட்ட கால்கள் அவளுடையது. அனவரத தபஹா க்ஷபித மலானாம், அனவரதம் எப்பொழுதும் தபஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய பாபத்தை போக்கக்கூடியவா, போக்கின் இருக்கா. க்ஷபித மலானாம், எல்லா விதமான பாபத்தையும் போக்கினவா தபஸ்னால. அதுக்கப்புறம் கரதல ஆமல கபலவது அகிலம் ஜகத்து அவலோகயதாம், அகிலம் ஜகத்து இந்த எல்லா உலகத்தையுமே அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அவ பார்க்கறாத. ரைட், கரதல கைக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆமலக பலவத்து நெல்லிக்கனியை போல அகிலம் ஜகத்து இந்த என்டையர் உலகத்தை அவலோகையதாம் பார்ப்பவர்கள். அவளை பத்தி நம்ம என்ன சொல்றது, அதுவும் திவ்யேன சக்ஷுஷா அவலோகையதாம், எப்படி அவளால பார்க்க முடியறது அதை அப்படின்னா, நேர டைரக்டா கை வந்து இந்த அனிமேஷன்ல போடுற மாதிரி ஒரு பெரிய குளோப் கையில உட்கார்றதா, அந்த மாதிரி இல்ல. திவ்யேன சக்ஷுஷா, அவளுக்கு வந்து திருத்தீயம் நேத்திரம் எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லுவா, அதுதான் வந்து நம்ம உள்ள பார்க்கக்கூடிய ஒரு கண்ணு. அந்த திவ்ய சக்ஷுஸ்னால அவளால எல்லா உலகத்தையும் அப்படியே என்னமோ கையில இருக்கிற மாதிரி பார்த்து விடுறாவா. பகவதாம் ஏவம் விதானாம் பகவதாம்
அகக்ஷயகாரிணாம். நம்ம அவளை பார்க்கறச்சே கூட நம்மளுடைய பாபத்தையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி உடையவாதான். ரைட். ஸோ ஏவம் விதானாம் பகவதாம், இப்பேற்பட்ட மகா புருஷர்கள் அக பாபத்தினுடைய க்ஷய போ நாசத்திற்கு நாசத்தை செய்யக்கூடியவர்கள். ரைட். ஸோ இவாளை பற்றி கிமுத, இவாளை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? இவாளுடைய தேஜஸை பற்றி, அந்த தேஜஸ்ங்கிறது முந்தின ஸ்லோகத்துலேருந்து முந்தின லைன்லேருந்து நம்ம எடுத்துக்கணும். இங்கே புண்ணியானீஹி நாம கிரகணானி அபி மகா முனி நாம் கிம் புனக தர்சனானி. அது ERC மார்க் பண்ணிக்கோங்க. புண்ணியானி நாம புண்ணியானிஹி நாம கிரகணானி மகாமுனீனாம், மகாமுனீனாம் பெரிய முனிவர்களினுடைய நாம கிரகணான்யபி, வெறும் பேரை சொல்றதுனாலேயே இந்த நாமஸ்மரணம் பண்ணுறதெல்லாம் வந்து பார்க்கறது கிடையாது. அவளை நம்ம வெறும் நாமஸ்மரணத்தில் நமக்கு வந்து மோக்ஷம் கலவு கலவு சங்கீர்த்தனம்னு இருக்கோ இல்லையோ, நாம சங்கீர்த்தனம்னுட்டு அதனால மோக்ஷம் அடைய முடியும் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு யுகத்துக்கும் வந்து எதனால மோக்ஷம் அடையிறதுன்னு சொல்றச்சே கிருத்த யுகத்துல அதுல யாகம் இதுல இது அப்படின்னு தர்மாச்சரணம் அப்படின்லாம் சொல்றச்சே கலவு நாம சங்கீர்த்தனம் பர். அது மாதிரி வெறும் நாமத்தை ஜபிச்சாலே நமக்கு வந்து புண்ணியம்னு சொல்றச்சே, இந்த மாதிரி ஒரு மகாபுருஷனை வந்து நேர பாக்குறேனே, அதை பத்தி என்னன்னு சொல்றது? கிம் புனர் தர்ஷனானி. புரியுறதா? அது தன்யம் தன்யம் இதம் ஆசிரம பதம் அயம் அதிபதிஹி எத்ர எத்ர அயம் அதிபதிஹி தன்யம் இதம் ஆசிரம பதம். இந்த ஆசிரமமே ஒரு புண்ணியம் செஞ்சது. என்ன இவரை போல ஒருத்தர் இங்க அதிபதியா இருக்காரு இல்லையோ, குலாதிபதி அவர் தானே, குலபதியா. அதவா புவன தலம் ஏவ தன்யம் அகிலம் அனேன அதிஷ்டிதம் அதிஷ்டிதம் அவனிதல கமல யோனினா. இந்த பூமியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த பிரம்மா மாதிரி இருக்கக்கூடிய இவர், இவர்னால இந்த புவனமே வந்து தன்யமாயிடுத்து. தட் இஸ் தன்யமிதம் ஆசிரம பதம் அயம் அதிபதிஹி எத்ர. இவர் அதிபதியா இருக்கிறதுனால இந்த ஆசிரம பதம் வந்து பாக்யசாலி, பாக்யம் பண்ணதா இருக்கு. அதை விட என்ன, பூமியே வந்து பாக்யம் செஞ்சிருக்கு, இன்னொரு பிரம்மா வந்து இங்க உட்கார்ந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற. அதுவா புவனதலமேவ தன்யம் அகிலம், அகிலம் புவனதலமேவ தன்யம், இந்த முழு பூமியும் புண்ணியம் செஞ்சிருக்கு. அனேன அவனிதல கமலயோனினா அதிஷ்டிதம், இந்த அவனிதல பூமியில் வந்து இருக்கக்கூடிய கமலயோனி பிரம்மா, சாட்சாத் பிரம்மா மாதிரி இவர் வந்து இருக்கிறதுனால இந்த பூமியே புண்ணியம் செஞ்ச மாதிரி எடுத்து. புண்ணிய பாஜக கலு அமி முனையக எத் அகர்நிஷம் ஏனம் அபரமிவ அகர்நிஷம் ஏனம் அகர்நிஷம் ஏனம் அபரமிவ நலீன ஆசனம் அபகதானி அபகத அன்ய வியாபாரா வியாபாரா அபகத அன்ய வியாபாரா முக அவலோகன நிச்சல திருஷ்டயஹ புண்ணியாக கதாக ஸ்ருண்வந்தஹ சமுபாசதே. இங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாருமே புண்ணியம் செஞ்சவா, என்ன வேற எந்த ஒரு வியாபாரமும் செய்யாத அப்படியே கண் கொட்டாத அவரையே பார்த்துண்டு அவர் சொல்லக்கூடிய கதைகளெல்லாம் கேட்டுண்டே அவரை வந்து சேவை செய்யறா பாருங்கோ. அதனால இந்த முனிவர்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆசிரமத்து முனிவர்கள் எல்லாம் புண்ணியம் செஞ்சவா. புண்ணியபாஜக்கரு அமீ முனையாக, இந்த முனிவர்கள் எல்லாரும் புண்ணியம் செஞ்சவா இல்லையா? எது எந்த காரணத்தினால்? ஏன்னா அகர்நிஷம் இரவும் பகலும் இரவும் ஏனம் இந்த அபரமிவ அபரம் நளினாசனம் இவ நளினாசனம் இவ இந்த தாமரை ஆச தாமரை ஆசனத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய பிரம்மா இருக்காரு, இன்னொரு பிரம்மா மாதிரி இருக்கக்கூடிய இவரை அபகத அந்ய வியாபாராக வேறு அந்ய வியாபாராக வேறு காரியங்கள் எல்லாம் விலகினவர்களாக அது இல்லாமல் முக அவலோகன நிச்சல திருஷ்டையா இவருடைய முகத்தை பார்ப்பதினால் அப்படியே நிச்சல திருஷ்டையாக அசையாமல் இருக்கக்கூடிய பார்வையை உடையவர்களுமான இவர்கள்
புண்ணியாக கதாக ஸ்ருண்வந்தஹ புண்ணியமான கதைகளை கேட்டுக்கொண்டு ஏனம் அபரம் நளினாசனம் இவ ஏனம் சமுபாசதே, இன்னொரு பிரம்மாவை போல இருக்கக்கூடிய இவரை இந்த ஜாபாலி முனிவரை சமுபாசதே உபாசனை செய்கிறார்கள். அதனால புண்ணியபாஜா கலு அமீ முனயஹ. சதுர்முக முக கமல வாசிபிஹி சதுர்பிஹி வேதைஹி சுசிராத் இவ த்விதீயம் இதம் அபரம் உச்சிதம் ஆசாதித்தம் ஸ்தானம். வேதங்களுக்கு வந்து இத்தனை நாள் வரைக்கும் பிரம்மாட்ட தான் அதுக்கு வாசம் பண்ணிட்டு இருந்தது. பிரம்மாவனுடைய சதுர்முக பிரம்மாவனுடைய நாலு வாயில தான் உட்காந்துட்டு இருக்கு வேதம். ரொம்ப நாள் கழிச்சு அதுகளுக்கு வந்து போய் இன்னொரு இடத்துல உட்கார்றதுக்கு ஒரு இடம் கிடைச்சிடுதோ, அதுதான் இவருடைய முகமா. அப்படின்னா இவர் வந்து நான் சதுர்வேதத்தையும் பாரங்கதரா இருக்கார் அப்படின்னு அர்த்தம், ரைட்? பிரம்மாவுக்கு அடுத்தது இவருக்கு தான் தெரியும் நாலு வேதமும். சதுர்முக முக கமல, சதுர்முக பிரம்மா, பிரம்மாவினுடைய முக கமல, தாமரை போன்ற முகத்தில் வாசிபிகி வசிக்கக்கூடிய, சதுர்பிகி வேதைகி நான்கு வேதங்களால், சுச்சிராது இவ வெகு காலத்திற்கு பிறகு போல், த்விதீயம் இதம் அபரம் ஊச்சிதம் ஸ்தானம் ஆசாதிதம், இரண்டாவதாக இங்கே வேறு ஒரு ஸ்தானமானது உச்சிதமான ஸ்தானம் அப்ராப்ரியேட் பிளேஸ் அதுக்கு கிடச்சுடுத்து, ஆசாதிதம் அந்த வேதங்களால் அடையப்பட்டது போல் இருந்தது. உத்ப்ரேக்ஷம் நியத்தம் இஹ சர்வாத்மனா கிருத அவஸ்திதீனாம் அவஸ்திதீனா பகவதா பரிபூத கலிகால விலசிதேன தர்மேன ந ஸ்மர்யதே கிருத யுகஸ்ய. கிருதயுகத்தில் தர்மம் வந்து நாலு காலால் நின்று தான், கலிகாலத்தில் ஒரு காலில் தான் நின்று தான். ஆனால் இங்கே இந்த ஆசிரமத்தில் எல்லா விதத்துலேயும் அந்த தர்மம்ங்கிறது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கிறதுனால கிருதயுகத்தை மறந்து போயிடுதான். கிருதயுகஸ்ய ந ஸ்மர்யதே, கிருதயுகத்தை பற்றி நினைக்கிறதே கிடையாது. நியதம் சர்வாத்மனா கிருத அவஸ்திதேன, சர்வாத்மனா முழுமையாக இங்கே ஒரு அவஸ்திதி ஒரு ஸ்திதியை அடைஞ்சதுனால தர்மேன கிருதயுகஸ்ய ந ஸ்மர்யதே, ரைட்? கிருதயுகத்தில் தானே நாலு காலால் நின்னுது. கிருதயுகம் தானே சத்தியயுகம், அதில் தான் வந்து நாலு காலில் நின்னுது. அதுக்கப்புறம் த்ரேதாயுகத்தில் மூணு காலு, துவாபர யுகத்தில் ரெண்டு காலு, கலிகாலத்தில் வந்து ஒரு காலில் தான் நிற்கிறது தர்மம். அப்போது அது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும் தர்மம். தர்ம பகவான் தர்ம யமன் தானே சொல்கிறோம், ரைட்? ஆனால் இந்த இடத்துல ஈக இந்த ஆசிரமத்தில் சர்வாத்மனா முழு ஸ்வரூபமாக கிருத அவஸ்திதினா ஒரு நிலையை பெற்ற பகவதா பகவான் தர்மேன, அந்த தர்மம் எப்படி இருக்கு? பரிபூத கலிகால விலசிதேன. பரிபூதனா அவமதிக்கப்பட்ட, கலிகால விலசித்தம்னா கலிகாலத்துல என்னென்னலாம் தப்புகள் நடக்குமோ அதெல்லாத்தையும் போக்கடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். தர்மேன கலிகாலத்தில் நடக்கக்கூடிய தவறுகள் விலசித்தேன பரிபூதம், அவனு எல்லாத்தையும் அவமதிச்சுட்டும் அதெல்லாத்தையும் கண்டுக்காத இங்கே வந்து சர்வாத்மனா முழுமையாக ஒரு நிலையை பெற்ற தர்மேன தர்மத்தினுடைய ஸ்வரூபத்தினால் கிருதயுகஸ்ய ந ஸ்மர்யதே, கிருதயுகமானது நினைக்கப்படவில்லை அப்படிங்கிறது நியதம்ங்கிறார். டெஃபினட்டா இந்த இடத்துல வந்து அவர் நினைக்க மாட்டார், ஏன்னா இங்க வந்து சத்தியயுகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விதமான சதாச்சாரங்களும் இங்க கிடைச்சுடுத்து அதுக்கு அந்த தர்மத்துக்கு. தரணி தலம் அனேன அதிஷ்டிதம் ஆலோக்கிய ந வஹதி நூனம் இதானீம் சப்த ரிஷி மண்டல நிவாசாபிமானம் அம்பர தலம். ஆகாசத்துக்கு ரொம்ப கர்வம் ஜாஸ்தியா, சப்தரிஷி மண்டலம் என்கிட்ட இருக்குன்னுட்டோ, இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த ஆசிரமத்துல இந்த ஜாபாலி முனிவர் குலபத்தியா இருக்கிறத பார்த்துட்டு அது வந்து இனிமே கர்வப்படாது என்கிட்ட சப்தரிஷி மண்டலம் இருக்குன்னுட்டோ, ஏன்னா அதை விட இன்னும் பிரபாவத்தோட இருக்கக்கூடியவர் இந்த ஜாபாலி முனிவர்.
அப்படிங்கிறார். தரணி அனேன இந்த ஜாபாலி முனிவரினால் தரணிதலம் அதிஷ்டிதம் ஆலோக்கிய, பூமி வந்து இந்த ஜாபாலி முனிவர்னால அவருடைய ஒரு ஆதிக்கத்துல இருக்குங்கிறத பார்த்துட்டு நூனம் கண்டிப்பாக அம்பரதலம் ஆகாசமானது சப்தரிஷி மண்டலத்தினுடைய நிவாச அபிமானம் நிவாசஸ்தானமாக இருக்கக்கூடிய கர்வத்தை ந வஹதி நூனம் இதானீம், இப்பொழுது கண்டிப்பா அந்த கர்வத்தை அது வந்து தரிச்சுட்டு இருக்காது. ஆகாசம் பிராயஹா பிராயஹ மகாபூதானாம் அபி தூர துரபிபவானி 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 பவந்தி தேஜாம்சி. பிராயஹ பொதுவாக மகாபூதானாம் அபி, ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்றச்சே பெரிய பராக்கிரமத்தோட இருக்கிறவா அந்த மாதிரி இருக்கிறவாளுடைய தேஜாம்சி தேஜஸ்ங்கிறது துரபிபவானி, அதை தாண்ட முடியாதுதான். சர்வ தேஜ தேஜஸ்வினாம் அயஞ்ச அக்ரணீகிங்கிற, பொதுவாக மனுஷாளுக்கு வந்து நல்ல தேஜஸ் இருக்கு, பராக்கிரமம் இருக்கு, ஒரு லேர்னிங் இருக்கு அப்படின்னாலே அவளுடைய தேஜஸ் தேஜஸ்களை துரபிபவானி தாண்ட முடியாது, அதை வந்து போக்கடிக்க முடியாது. சர்வ தேஜஸ்வினாம் தேஜஸ்வின்னு யார் யாரெல்லாம் நம்ம வந்து எண்ணிக்கை எடுக்கிறோமோ அத்தனை பேருக்கும் முன்னோடியா இருக்கக்கூடியவர் இவர். அயம்ச அக்ரணீஹி, அக்ரணீஹின்னு அக்ரே கச்சதி, முன்னாடி நிற்கக்கூடியவர் இவர். அதனால இவரை பத்தி பிரதானமா இருக்கக்கூடிய இவரை பத்தி என்னன்னு சொல்றது, இவருடைய தேஜஸை பத்தி. அதாவது அந்த மகாபூதானாம் தேஜாம்சிங்கிறச்சு மகாபூதங்கள்னு பெரிய ஜந்துக்கள்னு எடுத்துக்கலாம், லைக் மிருகபதி கஜ இந்த மாதிரி விஷயங்கள், அல்லது சூரியன் முதலிய ஒரு தேஜஸை உடைய வஸ்துக்கள், அதாவது இப்போ புருஷர்களுக்கும் வந்து அவளுடைய தேஜஸும் தாண்ட முடியாது. ஆனால் அவளுக்கு எல்லாத்துக்குமே அக்ரணியாக இருக்கக்கூடியவர் இவர், இந்த ஜாபாலி முனிவர். த்விசூர்யம் இவ ஆபாதி ஜகத் அனேன அதிஷ்டிதம் மகாத்மனா. அது அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி சொல்றாரு. இங்க ரெண்டு சூரியன் இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ உலகம் இந்த ஜாபாலி முனிவர் இருக்கிறதுனால. ஜகத்து அனேன அதிஷ்டிதம், அனேன மகாத்மனா அதிஷ்டிதம் ஜகத்து, இந்த மகாத்மாவனால ஒரு இந்த மகாத்மா ஆசிரிச்சு இருக்கக்கூடிய இந்த ஜகத்து, அதிஷ்டிதம்னா ஆசிரித்தம்னு எடுத்துக்கலாம். ஜகத்தானது த்விசூரியம் இவ ஆபாதி, ரெண்டு சூரியன் இருக்கிற மாதிரி தெரியறது அப்படிங்கிற உத்ரேக்ஷா, அதெல்லாம் வந்து உத்ரேக்ஷா மார்க் பண்ணிக்கலாம் நீங்க. ஏஷக பிரவாஹ கருணாரசஸ்ய சந்தரண சேத்துஹு சன்சார சிந்தோஹோ ஆதாரஹ க்ஷமாம்பசாம் பரசு பரசு திருஷ்ண லதா ஆகஹனஸ்ய கஹனஸ்ய கஹனஸ்ய திவசகரஹ மோஹன் மோஹ அந்தகாரஸ்ய குலபவனம் ஆச்சாராணாம் ஆயத்தனம் மங்களானாம் பிரதிபக்ஷஹ கலிகாலஸ்ய கோஷஹ தபஸஹ சகா சத்யஸ்ய க்ஷேத்ரம் ஆர்ஜ ஆர்ஜவஸ்ய பிரபவஹ புண்ய சஞ்சயஸ்ய அவஷஹ 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 விஷயானாம் அனபிமுகஹ சுகானாம். இவர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காருன்னா கருணாரசஸ்ய பிரவாக, கருணைங்கிற ஒரு ரசத்தினுடைய அப்படியே ஒரு பிரவாகம், ஒரு ஓட்டம் இவர் தான் இந்த ஜாபாலி. சம்சார சிந்தோகோ சந்தரண சேத்துஹு, சம்சாரம்ங்கிற இந்த கடல் இருக்கே, சம்சாரம்ங்கிறது இந்த டிரான்ஸ்மைக்ரேட்டரி எக்ஸிஸ்டன்ஸ், இந்த மித்யா ஜானத்தினால ஏற்படக்கூடிய ஒரு வாசனாத்மகமான ஒரு இது இருக்கே இந்த உலகம், அது அது அதை தாண்டுவதற்கு ஒரு சேத்து பிரிட்ஜ் அணைக்கட்டு மாதிரி இருக்கார் இவர். சந்தரண சேத்துஹு, அதை தாண்டுவதற்குண்டான சேத்துஹு பிரிட்ஜ். க்ஷமா அம்பசாம் ஆதாரஹ, க்ஷமா பொறுமைங்கிற ஒரு ஜலங்களுக்கெல்லாம் வந்து ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய அவர் இவர் தான் இந்த ஜாபாலி. திருஷ்ணா ஆசை ஆர் கிரீட் அவெரிஸ் அப்படிங்கிற ஒரு கொடியினால ஏற்பட்ட கஹனஸ்ய, கஹனம்னா காடு, தாண்ட முடியாத ஒரு இது டீப், கஹனஹானா காணனம் தான்,
ஸோ லதா கொடியினுடைய காடு மாதிரி இருக்கு அந்த ஆசை, அதை வெட்டக்கூடிய ஒரு கோடாலி மாதிரி இருக்கார் ஜாபாலி முனிவர். பரசுகு கோடாலி. திவசகரஹா மொஹந்தகாரஸ்ய, மோகம்ங்கிற ஒரு அந்தகார, மோகம்னா டெல்யூஷன், எது பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அவிவேகம் இருக்கோ இல்லையோ, அந்த டெல்யூஷனுங்கிற ஒரு ஒரு அந்தகாரம் இருட்டுக்கு திவசகரஹா சூரியனை போல இருக்கார் இவர். ஆச்சாராணாம் குலபவனம், ஆச்சாரத்துக்கு ஒரு இருப்பிடமாக இருக்கார் இவர். ஆன்சிஸ்ட்ரல் ரெபாசிட்ரி, குலபவனம்ங்கிறச்சு நம்ம ஆன்சிஸ்ட்ரல் ஹோம்ங்கிறோமோ இல்லையோ, அப்படின்னா அங்கே வழி வழியாக வந்து அங்கே பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கஸ்டம்ஸ், அதுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கார் அவர் ஆச்சாரத்திற்கு. மங்களானாம் ஆயதனம், மங்களமான வஸ்துக்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கார். கலிகாலசி பிரதிபக்ஷா, கலிகாலத்திற்கு எதிரி பிரதிபக்ஷா. தபசகா கோஷகா, தபஸுக்கு ஒரு உரை, கோஷம்ங்கிறச்சு அந்த இது இருக்கோ இல்லையோ, கத்தியை உரை போட்டு மூடுற மாதிரி அந்த தபஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு மூடி வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த அந்த மாதிரி இருக்காராம். ரெபாசிட்ரி ஆஃப் இட், ராசி. சத்யசிய சகா, சத்தியத்திற்கு நண்பன். ஆர்ஜவசிய க்ஷேத்திரம், ஆர்ஜவம்னா ருஜு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், ருஜுனுடைய பாவகா, ருஜோஹோ பாவகா, ருஜுதா ருஜுத்வம் ஆர்ஜவம். அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸுக்கு ஒரு ஃபீல்டு மாதிரி இருக்கார் க்ஷேத்திரம். புண்ணிய சஞ்சயசிய பிரபவா, புண்ணியத்தினுடைய குவியலுக்கு ஆரம்பபூதமாக இவர் தான் இருக்கார், உற்பத்தி ஸ்தானமாக இருக்கார் இவர் பிரபவா. விஷயாணாம் அவசகா, விஷயங்களுக்கெல்லாம் வசமாகாதவர். சுகானாம் அனபிமுகா, சுகங்களை எதிர்நோக்கி பார்ப்பதில்லை. இந்த இந்த சுகம்ங்கிறது வந்து விஷய சுகம்னு எடுத்துக்கணும், அல்ப சுகமான விஷய சுகத்தை எதிர்நோக்கி பார்ப்பதில்லைங்கணும். அஸ்ய பகவதஹ பிரசாதா பிரசாதாத் ஏவ உபசாந்த வைரம் அபகதம் அபகதமத்சரம் தபோவனம். இது ரொம்ப முக்கியம் இந்த இடம், ஏன்னா பின்னாடி அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து ரெண்டு லைன் பின்னாடி கொடுக்குறார். அஸ்ய பகவதா பிரசாதாத், இந்த முனிவர்னுடைய ஒரு பிரசாதத்தினால, பிரசாதத்தினால தான் பிரசாதாதேவ உபசாந்த வைரம், வைரி சகஜமாக எந்த ஒரு ரெண்டு ஜந்துக்களுக்கு ஒரு வைரம் ஒரு விரோதம்ங்கிறது இருக்குமோ அந்த விரோதம் அடங்கி போய் இருக்கக்கூடியதாக இருக்கு அந்த ஆசிரம பதம். உபசாந்த வைரம் அடங்கின விரோதத்தை உடையதாகவும், அபகத மத்சரம் ஒரு பொறாமை இல்லாததாகவும் இருக்கிறது அந்த தபோவனம். இது வந்து இம்பார்ட்டண்டா மார்க் பண்ணிக்கோங்க, ERC கேப்பாள தெரியல பட் அது அடுத்தது ERC. அஸ்ய பகவதஹவா, ஆமா, அஸ்ய பகவதா பிரசாதாதேவ உபசாந்த வைரம் அபகத மத்சரம் தபோவனம். தபோவனம், அஹோ பிரபாவஹ மகாத்மனாம் அத்ரஹி சாக்ஷா சாஸ்வதிகம் அபஹாய விரோதம் உபசாந்த ஆத்மான உபசாந்த ஆத்மான ஸ்திர்ய திரியஞ்சஹ அபி திரியஞ்சஹ அபி தபோவன வசதி சுகம் அனுபவந்தி. அஹோ பிரபாவம் பிரபாவோ மகாத்மனாம், இந்த இந்த பேராகிராஃப்ல பார்த்தேன்னா ரெண்டு இடத்துல வருது. முதல்ல வந்து அஹோ பிரபாவ தபசாம்னு போட்டிருக்கு, அது வந்து தபசாம்னு போட்டிருந்ததுன்னா தபஸுனுடைய பிரபாவத்தை எல்லாத்தையும் முதல்ல சொல்லியிருக்கு, ரைட். வேதம் படித்தது அப்புறம் தபஸுங்கிறதுனால என்ன ஒரு தேஜஸ் ஏற்படுறதோ அந்த தேஜஸ் வந்து எப்படி இருக்கு அவர்கிட்ட ஜாபாலி முனிவர்கிட்ட, அண்ட் எப்படி முனிவர்களெல்லாம் அவருடைய பிரசன்ஸில் அவரை எப்படி சேவிக்கிறா இன்னொரு பிரம்மா மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் அந்த தபஸுனுடைய பிரபாவம். அடுத்தது இங்கே வரைச்சு அஹோ பிரபாவகா மகாத்மனாம், ரொம்ப மகாத்மாவாக இருக்கக்கூடியவாளுடைய பிரபாவம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, அத்ரஹி இங்கே சாஸ்வதிகம் விரோதம் அபகாய, சாஸ்வதமா அதாவது காலங்காலமா பிறந்ததுலேருந்து என்ன ஒரு விரோதம்ங்கிறது இருக்குமோ ஒரு ரெண்டு ஜந்துக்களுக்கு, அந்த விரோதத்தை அபகாய விலக்கிவிட்டு உபசாந்த ஆத்மனஹா திரியஞ்சஹா அபி
தன்னுடைய அதாவது ரொம்ப ஒரு பகிரிந்திரிய நிகிரகத்தோட இருக்கான் அந்த திரியஞ்சகா அபி. விலங்குகள் கூட ரொம்ப ஒரு சாந்தமான மனதை உடையதாக இருந்து கொண்டு தபோவன வசதி சுகம் அந்த ஆசிரமத்தில் வசிக்கக்கூடிய சுகத்தை அனுபவத்தை அனுபவிக்கின்றன அனுபவந்தி. அது எப்படிங்கிறத சொல்றார் ரெண்டு இடத்துல. ததாஹி ஏஷஹ ஏஷ விஷதி சிக்கினஹ கலாபம் ஆதப ஆஹதஹ நிஷங்கம் அஹிஹி. ஏஷஹ அஹிஹி அதையும் படிச்சிருங்க அடுத்தது. அயம் உத்ஸ்ருஜ்ய மாதரம் அஜாத கேசரைஹி கேசரி சிசூபிஹி சஹ உபஜாத பரிச்சயஹ பிரக்ஷரத் க்ஷீரதார தாரம் ஆபிபதி. சாரி, பிரக்ஷர க்ஷீரதாரம் ஆபிபதி குரங்க ஷாவகஹ ஷாபகஹ வா ஷாவகஹ ஷாவகஹ கிம் ஹீஸ்தனம். இங்கே ரெண்டு தான் கொடுக்குறாரு, அதில் ஒரிஜினலில் உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு அழகாக இருக்கும். பட் சொல்கிறேன், ஏஷஹா அஹிஹி நிஷங்கம் ஷிகினஹா கலாபம் விஷதி ஆஹத் ஆதப ஆஹதஹா அஹிஹி. ஏஷஹா இங்கே வந்து அதாவது பாம்பு என்ன பண்ணுறதுன்னா வெயில் தாங்க முடியல, அதனால நிழலை தேடி போகணும். நிழல் தேடி போகிறதுக்கு இங்கே நிழல் என்னன்னா மயில் அப்படியே தோகையை விரிச்சுட்டுருக்கான், அந்த மயிலினுடைய அடியில் இருக்கக்கூடிய அந்த சாயால போய் அதை உக்காந்துக்கிறது. மயிலுக்கும் பாம்புக்கும் பொதுவாக ஒரு வைரிபாவம் உண்டு இல்லையா. குடும்பத்தில் சிவன் பார்வதி சுப்பிரமணிய சுவாமி பிள்ளையார், அதில் பார்த்தா ஒத்தொத்தரோட வாகனமும் வைரிபாவத்தோடு இருக்கும். அதை வந்து நீலகண்ட தீட்சிதர் தான் நினைக்கிறேன் ரொம்ப சாட்டுவா ஒன்று சொல்லுவார், எப்படிதான் நீ இந்த குடும்பத்தை நீ மேனேஜ் பண்றியோ அப்படிம்பார். இந்த குடும்பத்தையே மேனேஜ் பண்றச்சே அவர் இந்த உலகத்தை மேனேஜ் பண்றதுக்கு என்ன அப்படிம்பார். இல்லை பார்த்தோம்னா இவர் பாம்பு போட்டுருக்கார், அங்கே சுப்பிரமணிய சுவாமி மயில், அது ரெண்டுத்துக்கும் ஒரு விரோதம். அதே சிங்கம் இங்கே ஒரு மூஞ்சோர் உக்காந்துருக்கு. இதெல்லாம் வந்து சிங்கத்துக்கும் எலிக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லையா, அங்கே எத்தனை ஒரு அதை அடிச்சு சாப்பிடக்கூடியது தானே அது இல்லை. அந்த மாதிரி ஒரு விரோதத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடும்பத்தையே அவர் மேனேஜ் பண்ணுறாராம். அது மாதிரி ஏஷஹா அஹிஹி ஆதப ஆஹதஹா அஹிஹி, வெயில்னால அடிக்கப்பட்ட ஆர் வெயில்னால அப்படியே துன்புறுத்தப்பட்ட ஒரு அஹிஹி பாம்பானது நிஷங்கம் கவலையே படாத சிகினஹா கலாபம் விஷதி, அந்த மயிலினுடைய கலாபம் தோகைக்குள்ள அது நுழையிறது ரைட்டா. அப்புறம் அயம் குரங்க ஷாவகா மாதரம் உத்ஸ்ருஜ்ய, மாதரம் உத்ஸ்ருஜ்ய தன்னுடைய அம்மாவை விட்டுட்டு அது சிம்ஹீஸ்தனம் ஆபிபதி, அந்த பெண் சிங்கத்தினுடைய ஸ்தனத்திலேருந்து அது பாலை குடிக்கிறதான். எது குரங்க ஷாபகா மான்குட்டி, குரங்க ஷாபகா இந்த மான்குட்டியானது மாதரம் உத்ஸ்ருஜ்ய தன்னுடைய தாயை விட்டு விட்டு யாரோட கூடன்னா அந்த சிங்க குட்டிகள்லாம் இருக்கே அந்த சிங்க குட்டிகளோட கூட இந்த மான்குட்டியும் வந்து பால் குடிக்கிறதான். ஸோ அஜாத கேசரைஹி கேசரி சிசுபிஹி சஹா, இன்னமும் அந்த பிடரி முடி வளராத இருக்கக்கூடிய அந்த சின்ன சிங்க குட்டிகள் அஜாத கேசரைஹி பிடரி முடி வளராத இருக்கக்கூடிய கேசரி சிசுபிஹி சிங்க குட்டிகளுடன் சஹ கூட உபஜாத பரிச்சயா, அது ஒரு ஃபெமிலியாரிட்டி வந்திருக்கு அந்த மானுக்கு. ஏன்னா அங்கே வந்து ஒரு இயற்கையான விரோதம் இல்லாததுனால ரெண்டும் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்குது. அதனால் உபஜாத பரிச்சயா ஒரு பரிச்சயம் ஏற்பட்டதன் காரணத்தினால் பிரக்ஷரத்து க்ஷீர தாரம் சிம்ஹீஸ்தனம் ஆபிபதி, பிரக்ஷரத்துன்னு அப்படியே தெரிச்சு வழியிறது அப்படி என்னது பால் க்ஷீர தாராம், அந்த பாலினுடைய ஒரு தாரையை சிம்ஹீஸ்தனம் தாரையுடன் கூடின சிம்ஹீஸ்தனம் பெண் சிங்கத்தினுடைய ஸ்தனங்களை ஸ்தனத்தை ஆபிபதி குடிக்கிறது. அது இன்னொன்று, ஒரு ஒரு சிங்கம் உட்காந்துருக்கான்,
அந்த சிங்கம் அப்படியே கண்ணை மூடிண்டு உட்காந்துட்டு நிச்சலமா உட்காந்துட்டு இருக்கு. இந்த யானை குட்டி எல்லாம் போய் அந்த சிங்கத்தினுடைய முடியை பிடிச்சி இழுக்கிறதாம், விளையாடுறதாம் அந்த இடத்துல. முனி இது குரங்கெல்லாம் வந்து தன்னுடைய இயற்கையான சாப்பல குணத்தை விட்டுட்டு அது போய் பழத்தை பிடிச்சிட்டு பழம் பொறிச்சு கொண்டு வந்து இவாளுக்கெல்லாம் பழம் கொடுக்கறதாம். பழத்தெல்லாம் தூக்கி போடும் குரங்கு, ஆனா இங்க தன்னுடைய சாப்பல குணத்தை விட்டுட்டு பழத்தை கொண்டு வந்து பறிச்சு கொடுக்கறதாம் அப்படிங்கிற, அதுதான் அஹோ பிரபாவகா மகாத்மனா. ஏவம் சிந்தயந்தம் ஏவ மாம் தஸ்யாம் ஏவ அசோகதரோஹோ அசோகதரோஹோ அதஹ சாயாயாம் ஏகதேசே ஸ்தாபயித்வா ஹாரிதஹ பாதௌ உபக்ருஹ்ய கிருதா அபிவாதன கிருத அபிவாதனஹ பிதுஹு அனதி சமீபவர்த்தினி அனதி சமீபவர்த்தினி குஷாசனே சமுபாவிஷத். ஏவம் சிந்தையந்தம் மாம் இவ்வாறு இது யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய என்னை. அங்க அந்த பக்கத்துல அந்த அசோக மரத்துல தானே கீழே உட்காந்துட்டு இருந்தார் அவர். அங்க பக்கத்திலேயே அந்த நிழல்ல என்ன ஒரு பகுதியில வச்சுட்டு அந்த ஹாரிதன் வந்து அப்பா அவனுடைய காலுக்கு நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் பண்ணிட்டு பக்கத்துல உட்கார்ந்தான். சிந்தயந்தம் மாம் தஸ்யாமேவ அசோக தரோஹோ அந்த அசோக மரத்தினுடைய அதஸ்சாயாயாம் நிழலில் ஏகதேசே ஒரு இடத்தில் ஒரு பகுதியில் ஸ்தாபயித்வா வைத்துவிட்டு ஹாரிதா ஹாரிதன் பிதுஹு பாதௌ உபகிருஹ்ய தந்தையினுடைய பாதங்களை உபகிருஹ்ய பிடித்து விட்டு ஆர் தொட்டு நமஸ்காரம் செய்து விட்டு கிருத அபிவாதனகா அபிவாதனமும் செஞ்சுட்டு பிதுஹு அனதி சமீபதரவர்த்தி அதாவது இந்த பிதுஹுவை வந்து எதர் பிதுஹு பாதவு கிரகித்வானும் போடலாம், இல்லைன்னா பிதுஹு அனதி சமீபவர்த்தினி குஷாசனே அப்பாவுக்கு ரொம்ப பக்கத்துல ரொம்ப பக்கத்துல இல்லைங்கிறார். அனதி சமீப ரொம்ப பக்கத்துல இல்லாத கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய குஷாசனே தர்ப புல்லுனால ஆன ஒரு ஆசனத்தில் சமுபாவிஷத்து உட்கார்ந்தான். சர்வே ஏவ முனய சர்வே ஏவ முனய கிருத குத ஆசாத்திர சுகசிசுஹு இதி தம் ஆசீனம் அப்ருச்சன். இப்போ மாம் ஆலோக்கிய என்ன பார்த்துட்டு தே சர்வே முனையகா தே சர்வே ஏவ முனையகா அங்கே இருந்த எல்லா முனிவர்களுமே குதஹா அயம் ஆசா அயம் சுகசிசுஹு குதஹா ஆசாதிதா இந்த கிளிப்புள்ள குதஹா எங்கிருந்து ஆசாதிதா கிடச்சிது இது என்று தம் ஆசீனம் அப்ருச்சன் அங்கே உட்காந்துட்டு இருக்கக்கூடியவனை கேட்டா. யார ஹாரிதனை தம்மங்கிறது ஹாரிதன் அவசேஷ ஆயுஹு ஆசாதிதஹ ஸ்நாதும் இதஹ கதேன குளிப்பதற்காக இங்கிருந்து நான் போனப்போ இந்த குட்டி அந்த தாமர குளத்துக்கு பக்கத்துல இருந்தது எனக்கு கிடைச்சது அப்படிங்கிற. ஸோ இதஹ கதேன இங்கிருந்து சென்ற மயா என்னால் ஸ்நாதும் இதஹ கதேன குளிப்பதற்கு இதஹ இங்கிருந்து சென்ற மயா என்னால் அயம் இவன் கமல கமலினி சரஸ்தீர தரு நீட பதிதா கமலினி சரஹா தாமரை குளம் அதனுடைய தீர கரை அது அதில் இருக்கக்கூடிய தரு மரம் அதில் அந்த மரத்தினுடைய நீட ஒரு கூடு அந்த கூட்டிலிருந்து பதிதா விழுந்த ரைட்டா கமலினி சரஸ்தீர தரு நீட பதிதா தாமரை குளத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் இருந்த கூட்டிலிருந்து விழுந்த
சுக சிசுஹு, அந்த கிளிப்பிள்ளை, அது தூர நிபதன விஹ்வல தனுஹும், ரொம்ப தூரக்கே இருந்து கீழே விழுந்ததுனால அப்படியே வெலவெலத்து போன சரீரத்தை உடைய விஹ்வல தனுஹும், தூர நிபதனாது விஹ்வல தனுஹும், ரொம்ப தூரக்கே இருந்து விழுந்ததுனால விஹ்வல தனுஹும், சிதிலமான சரீரத்தை உடைய அல்ப அவசேஷ ஆயுஹு, கொஞ்சோண்டு உசிறு மாத்திரம் அப்படியே ஓட்டின் இருந்தது அதோடங்கிறார். துளி உயிர் மாத்திரம் பாக்கி இருக்கக்கூடிய இந்த சிசுவானது ஆசாதிதா அடையப்பட்டது. தபஸ்விஹி தூர ஆரோகதயா ச தஸ்ய வனஸ்பதேன வனஸ்பதேஹே ந சக்யதே. வனஸ்பதேஹே ந சக்யதே ஸ்வ நீடம் ஆரோபயிதும் இதி ஜாத்ததயேன ஆனீதஹ. தபஸ்வி துராரோகதையா, தபஸ்வி ஜனங்களால அந்த மரத்தை வந்து ஏற முடியாதுங்கிற காரணத்தினால, இவனை திருப்பி கொண்டு போய் அதனுடைய கூட்டுல வைக்க முடியாதுங்கிறதுனால, ஒரு தயவுனால இந்த குட்டியை நான் இங்க எடுத்துன்னு வந்திருக்கேன், இந்த கிளிப்பிள்ளைய எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற. சோ தபஸ்வி துராரோகதையா, தபஸ்விகளால் ஏற முடியாத காரணத்தினால, தஸ்ய வனஸ்பதேஹே, அந்த வனஸ்பதியினுடைய இப்படி எடுத்துக்கணும், சாரி, தஸ்ய வனஸ்பதேஹே தபஸ்வி துராரோகதையா, அந்த மரமானது தபஸ்விகளால் ஏற முடியாத காரணத்தினால், அங்க காமா, ஸ்வநீடம் ஆரோபயிதும் ந சக்கியதே இதி, அதனுடைய கூட்டில் ஸ்வநீடம் ஆரோபயிதும் ஏற்றுப்பதற்கு ந சக்கியதே, முடியாது இதி என்ற காரணத்தினால், ஜாததயேன ஆனீதஹா, எனக்கு ஒரு தயவு ஏற்பட்டு நான் வந்து என்னால் அழைத்து கொண்டு வரப்பட்டது. தத் யாவத் அயம் அப்ரூட பக்ஷதிஹி பக்ஷதிஹி அக்ஷம அந்தரிக்ஷம் உற்பத்தித்தும் தாவத் அத்ர ஏவ கஸ்மின்சித் ஆஶ்ரம தரு கோட்டரே முனிகுமாரகைஹி அஸ்மாபிஹி ச அபநீதேன நிவாரகணநிகரேண ஃபலரசேன ச சம்வர்த்தியமான தாரயது ஜீவிதம். யாவது இவனுக்கு வந்து பக்ஷம் முளைக்கிற வரையில், இங்கே ஏதோ ஒரு மரத்தினுடைய பொந்துல இதை உட்காத்தி வச்சு நாங்கள்லாம் கொண்டு வந்து அதுக்கு வந்து இதுவோ அரிசியோ இதுவோ பழங்களோ கொண்டு வந்து அதுக்கு ஊட்டி அதை வளர்க்குறோம் அப்படிங்கிற. தத்து தஸ்மாத், அந்த காரணத்தினால, ஆகையினால், யாவது எந்த சமயம் வரையில் அயம் இந்த கிளிப்புள்ள அப்ரரூட பக்ஷதிஹி, அதற்கு ரக்கை பக்ஷதியானது அப்ரரூட முளைக்கவில்லையோ, அக்ஷம் அந்தரிக்ஷம் உற்பத்தித்தும் அக்ஷமஹா, அந்தரிக்ஷம் ஆகாசத்தில் உற்பத்தித்தும் பறப்பதற்கு அக்ஷமஹா, முடியாதோ அந்த சமயம் வரையில், தாவது அந்த சமயம், எந்த சமயம் வரையில் அதுக்கு பக்ஷதி அப்ரரூட பக்ஷதிஹி, முளைக்காத ரெக்கை உடையதாகவும் அந்தரிக்ஷம் உற்பத்தித்தும் ஆகாசத்தில் பறப்பதற்கு அக்ஷமாகவும் முடியாததாக இருக்குமோ, தாவது அந்த சமயம் வரையில் அத்ரைவ இங்கேயே கஸ்மிம்ஸ்டித் ஆசிரம தரு கோட்டரே, ஏதோ ஒரு ஆசிரம மரத்தினுடைய பொந்துல முனிகுமாரகைஹி அஸ்மாபிஹி முனிகுமாரகைஹி, நம்ம எல்லாரும் இருக்கோமே, இந்த முனிவர்களோட குழந்தைகள் எல்லாரும் நாங்கள் இருக்கோமே, எங்களால் சம்வர்த்தியமானஹா வளர்க்கப்பட்டவனாக ஜீவிதம் தாரயது, உயிரை பிடிச்சு நிற்கட்டும், அது முளைச்சதுக்கப்புறம் அது பறந்து போகட்டோங்கிற. ரைட், எப்படி எப்படி வளர்க்கப்படணும் அப்படின்னா, அஸ்மாபிஹி முனிகுமாரகைஹி, இந்த முனிவர்களுடைய பிள்ளைகளால் உபநீதேன கொண்டு வரப்பட்ட நீவார கண நிகரேன, நீவார தானியம் அதனுடைய கணம் துளிகள், அந்த துளியினுடைய நிகரம் ஒரு பிடி கூட்டம்னு அர்த்தம், தானிய கணங்களினாலும்
பல ரசேனச்ச பழத்தினுடைய ரசத்தினாலும் சம்வர்த்தியமானஹா வளர்க்கப்பட்டவனாக ஜீவிதம் தாரயதோ உயிரை தரிக்கட்டும். ரைட்டா? அநாத்த பரிபாலனம் ஹி தர்ம அஸ்மாத் அஸ்மத் விதானாம், விதானாம் அது ERC மார்க் பண்ணிக்கோங்கோ. விதானாம் அநாத பரிபாலனம் ஹி அஸ்மத் விதானாம் தர்மஹா. அநாதன் ஒரு அநாதையா இருக்கக்கூடியவர்களை பரிபாலனம் ரட்சிப்பதுங்கிறது தானே நம்மளுடைய, நம்மளை போல இருக்கிறவாளுடைய தர்மம் இல்லையா? ஏன்னா இந்த கிளிக்கு ஒருத்தருமே இல்லை, அதனால அதை ரட்சிக்கணும், அதை ரட்சிக்கிறது தான் நம்மளுடைய தர்மம் அப்படிங்கிற தர்மம். உத்பின்ன பக்ஷதி ஹீது ககனதல சஞ்சரண சமர்த்தக யாஸ்யதி யத்ர அஸ்மை ரோரிஷ்யதே ரோச்சிஷ்யதே. ரோச்சிஷ்யதே. உத்பின்ன பக்ஷதிஹி, அதனுடைய ரக்க முளைச்ச உடனே ககனதல சஞ்சரண சமர்த்தா, ஆகாசத்துல சஞ்சரண செல்வதற்கு சமர்த்தகா சமர்த்தனாக யாஸ்யதி, இது போகும் பறக்கும். எத்ர எங்கு அஸ்மை ரோச்சிஷ்யதே, இந்த கிளிக்கு எங்கெங்கெல்லாம் பிடிச்சிருக்கோ, எங்க போகணும்னு ஆசையா இருக்கோ, ரோச்சிஷ்யதே பிடித்தமாக இருக்கோ, தத்ர அங்கு அந்த ககனத்து ஆகாசத்துல சஞ்சரணம் பண்றதுக்கு அதுக்கு சமர்த்தனா ஆகி அது யாஸ்யதி செல்லும். இஹ ஏவ வா உபஜாத பரிச்சயஹ ஸ்தாஸ்யதி இதி ஏவம். இருங்க ஒரு நிமிஷம். எய்தர் அதுக்கு வந்து ரக்க முளைச்சு அதுக்கு இஷ்டமான இடத்துல எங்க வேணாலும் ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ணும், அல்லது இகைவவா அல்லது இங்கேயே உபஜாத பரிச்சயா ஒரு பரிச்சயம் ஏற்பட்டதுனால ஸ்தாஸ்யதி இருப்பான். எத்தனையோ விலங்குகள் அங்க இருக்கு, அந்த மாதிரி இந்த கிளியும் இங்கேயே இருந்துருமா இருக்கும். இதி ஏவம் ஆதி ஆதிக்கம் அஸ்மத் சம்பத்த மாலா அஸ்மத் மாலா சம்பத்தம் ஆலாபம் ஆகர்ண்ய பத்தம் ஆலாபம் ஆகர்ண்ய கிஞ்சித் உபஜாத குதூகலஹ பகவான் ஜாபாலி ஜாபாலிஹி ஜாபாலி பாபாலிஹி ஈஷத் ஆவலித கந்தரஹ அவலித ஆவலித்தங்கர ஆவலி ஆவலித்தம் இல்ல இல்ல, அந்த இங்க வந்து காக்கு அப்புறம் போடுங்க அந்த புள்ளிய. ஆவலித கந்தரஹான் இருக்கணும். ஆவலித கந்தரஹ மாம் அதி பிரசாந்தயா திருஷ்டியா திருஷ்டுவா சுச்சிரம் உபஜாத பிரத்யபிஜான இவ புனக புனக விலோக்கிய ஸ்வஸ்ய ஏவ அவினேஸ்ய பலம் அனேன அனுபூயதே இதி ஏவ இதி அவோச்சத் அவோச்சத் இந்த மாதிரி அந்த ஹாரிதன் பேசி முடிச்ச உடனே எய்தர் அது வந்து இஷ்டப்பட்ட இடத்துக்கு பறக்கட்டும், இல்லை இங்கேயே வேணாலும் இருப்பான். இதி ஏவம் ஆதி ஆதிக்கம் இந்த மாதிரி எல்லாம் அஸ்மத் சம்பந்தம் வைஷம்பாயனன் தன்னை சொல்லிக்கிறதோ இல்லையோ, அதுதானே கதையை சொல்லிட்டு இருக்கு. ஸோ அஸ்மத் சம்பந்தம் என்ன பத்தின விஷயமான ஆலாபம் பேச்சுகளை ஆகர்ணிய கேட்டுவிட்டு யாரு ஜாபாலி கிஞ்சித் உபஜாத குலு குதூகலஹா, கொஞ்சம் அவருக்கு ஒரு ஒரு கியூரியாசிட்டி ஏற்பட்டு என்ன பார்க்கிறார் அவர், பார்த்துட்டு திருப்பி திருப்பி பார்க்கிறாருங்கிறான். பகவான் ஜாபாலிஹி கிஞ்சித் உபஜாத குதூகலா, கொஞ்சம் ஆவல் ஏற்பட்டு ஆவலித கந்தரஹா கழுத்து அப்படி திருப்பி, ஆவலித்தம்னா திருப்பின கழுத்துடன், மாம் என்னை அதி பிரசாந்தையா திருஷ்டியா திருஷ்டுவா, ரொம்ப ஒரு சாந்தமான பார்வையுடன் திருஷ்டுவா பார்த்துவிட்டு, சுச்சிரம் உபஜாத பிரத்யபிஜான இவ, ரொம்ப நேரம் கிழிச்சு ஒரு பிரத்யபிஜானம், அதாவது என்னை பத்தின முழுமையான ஜானம் ரெக்கக்னிஷன் அர்த்தம் பிரத்யபிஜானம்னா, ஒரு என்னை வந்து அடையாளம் காண்பித்தவர் போல், அடையாளம் அடையாளம் புரிஞ்சின்றவர் போல், உபஜாத பிரத்யபிஜா இவ பிரத்யபிஜானஹா இவ புனப்புனகா விலோக்கிய, மறுபடியும் மறுபடியும் பார்த்துட்டு
என்ன ஒரு ஒரு தத்ரூபமாக சொல்கிறார் பாருங்களே. ஒருத்தரை நம்ம இப்போ பார்க்குறோம், சடாருன்னு ஒருத்தரை பார்த்த உடனே நமக்கு புரியல, ஒரு க்ஷணம் அந்த பக்கம் திரும்பின உடனே நமக்கு ஞாபகம் வந்துடுதுன்னா மறுபடியும் மறுபடியும் அப்படி தலையை திருப்பி திருப்பி பார்ப்போமோ இல்லையோ. அது சொல்கிறாரு இங்கே பாருங்க, ஞாபகம் வந்த மாதிரி அவர் திருப்பி திருப்பி என்னை பார்த்தாராம். ஆவலித கந்தரஹா மாம் அதி பிரசாந்தையா திருஷ்டியா திருஷ்டுவா, ஃபஸ்ட்டு டைம் என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுச்சிரம் ரொம்ப டைம் ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப நேரம் உபஜாத பிரதிபிஜான இவ ஒரு ஞாபகம் வந்தது போல் ஆர் அடையாளம் புரிஞ்சுண்டா மாதிரி புனப்புனகா விலோக்கிய மறுபடியும் மறுபடியும் பார்த்துட்டு அவர் இதை சொன்னார். என்ன சொன்னார் அந்த அவர் சொன்னது இயற்சியா அர்ப்பணிக்கோங்கோ, ஸ்வசியைவ அவினயசிய பலம் அனேன அனுபூயதே. இவன் ஏதோ வினயமில்லாத இன்டிசிப்ளின்டா ஒரு காரியம் பண்ணியிருக்கான், கர்வத்தோடு ஏதோ ஒரு காரியம் இவன் பண்ணியிருக்கான். ஸ்வசிய அவினயசிய தன்னுடைய வினயமில்லாத ஒரு காரியத்தினால் அந்த காரியத்தினுடைய பலம் அனேன அனுபூயதே, அதனுடைய விளைவு தான் இதை அனுபவிக்கிறான் இப்போ அப்படின்னு சொல்கிறார். ஏதோ எல்லாமே ஒரு கர்ம பலனுடைய ஒரு இது தானே, பிரதிபலிப்பு தானே அனுபவிக்கிற ஜென்மா, ரைட்? அதை சொல்கிறாருங்க. இது என்னங்கிறது நமக்கு கடைசி வரைக்கும் தெரிய போகிறது இல்லை பாருங்கோ, சஸ்பென்ஸ்லேயே.